ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அரசியலே ரொம்ப பிரபலமான ஒருத்தர் தான் டிடிவி தினகரன் யார் இந்த டிடிவி தினகரன் இவங்க எப்படி அரசியலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா சசிகலாவோட அக்கா மகளான வனிதாமணிக்கும் விவேகானந்தனுக்கும் பிறந்த மூத்த மகன் தான் தினகரன் தினகரனுக்கு பாஸ்கரன் சுதாகரன் அப்படின்னு ரெண்டு பிரதர் இருக்காங்க தினகரன் வந்து பிஏ முடிச்சிருக்காங்க ஜெயலலிதாமோட நம்பிக்கைக்குரியவராக தினகரன் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தினகரனோட தாய்மாமன் மகள் அனுராதாவுக்கும் தினகரனுக்கும் ஜெயலலிதாவே திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தினகரனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அதுக்கு ஜெயகரணி வச்சிருக்காங்க தினகரனுக்கு எப்படி டிடிவி தினகரன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தினகரனோட சொந்த ஊர் வந்து திருத்துறைப்பூண்டி அதில் இருக்க டிடிஏயும் அவங்க அப்பாவோட பேர் விவேகானந்தன் அதில் இருக்க முதல் எழுத்தான வி இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் டிடிவி தினகரன் அப்படின்ற பேர் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தான் தினகரன் வந்து முதன்முறையா பெரியகுளத்தோட எம்பியா போட்டிட்டு அதுல வெற்றி பெற்றாங்க டெல்லி பாராளுமன்றத்துக்கும் போயிருக்காங்க டெல்லி மேல்சபை எம்பியாவும் செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவோட பொருளாளராவும் இருந்திருக்காங்க இந்நிலையில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா தினகரனை கட்சியை விட்டே விளக்கிட்டாங்க ஏன் பாத்தீங்கன்னா தனக்கும் ஆட்சிக்கு எதிராக இவங்க சதி பண்றாங்க அப்படின்னு வந்து தினகரனை கட்சியில இருந்தே விலக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல டிடிவி தினகரனுக்கு எதிராக அந்நிய செலாவடி மோசடி வழக்குல இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் தினகரனுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இந்தியாவுக்கு வெளியில இருக்க ஒரு பேங்க்ல அதில் டெபாசிட் பண்ண பணத்தை இந்தியாவுக்கு தவறான வழியில கொண்டு வரத்துக்கு முயற்சி செஞ்சதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம தினகரன் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ரால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனா அந்த கம்பெனியை வச்சுக்கிட்டு இவங்க நிறைய வீட்டை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு இவங்க மேல நிறைய வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதனை தொடர்ந்து ஜெயலலிதா மா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலாவோட தினகரன் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போனப்ப சசிகலாவோட பொறுப்புகளை தினகரன் கொடுத்துட்டு போனாங்க இந்நிலையில தினகரன் பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் இடையே தேர்தலில் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக அரசோட ஆட்சியை கலைச்சு மறுபடியும் தேர்தல் நடத்தி அதுல வந்து தினகரன் வெற்றி பெற்று தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க